ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த சொல்யூஷனில் வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று, அது கூட ஒரு கிளாஸ் லைப்ரரி ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுக்க போகிறீங்க. வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்டில் கண்ட்ரோல்ஸ் யூஸ்டுன்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்குங்க. தென் அதுக்குள்ளார நம்ம ஏற்கனவே இது யூஸ் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோல்ஸ் யூஸ்டில் SHAPI இந்த DLL இந்த சோர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க. இதிலேருந்து SHAPI-ஐ தூக்கி உங்களுடைய சொல்யூஷனில் போட்டுக்குங்க. தென் BO ப்ராஜெக்டில், அதாவது இந்த இப்போ ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் BO, இது ரெண்டு தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸு. ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ்ன்றது வந்து சொல்யூஷன் நேமு. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, SHAPI-க்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றீங்க. ஸோ தென் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, BO கிளாஸஸ் எழுத போகிறோம். ஸோ இந்த BO கிளாஸு இந்த வெப் அப்ளிகேஷனில் தான் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் web.config-ல போயிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே பாருங்கள், கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் அப்ளிகேஷன் செட்டிங்கில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு ஒரு அப்ளிகேஷன் செட்டிங் போட்டுட்டு அதில் உங்களுடைய சர்வர் க்ரெடென்ஷியலை நீங்கள் இங்கே போட்டுக்க போகிறீங்க. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டேட்டா பேஸில் இந்த ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க.